தொண்டை கொஞ்சம் சரியில்லை. ஓஹோ முருகேஷா, கேட்க மறந்துட்டேன், உன் நட்சத்திரம் என்ன? ஐந்து கரத்தோனை போற்றி, ஆனை முகத்தானை போற்றி, மூஷிக வாகனனை போற்றி, மூல பரம்பொருளை போற்றி, சித்தி புத்தி விநாயக பெருமானை போற்றி. குருவே சரணம், குருவின் திருவடிகளே சரணம். இணையத்தால் இணைய விதைங்களுக்கு வணக்கம். நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கனாக்கா நட்சத்திர சீரீஸில் வரிசையாக ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கான பலன்களை அப்படியே சொல்லிகிட்டே வரோம். அந்த வகையில் இந்த வாரம் வந்து நம்ம பார்க்க போகிறது ரிஷபத்துலேயும் முதனத்துலேயும் இருக்கக்கூடிய மிருகசீரிஷ நட்சத்திரம். மிருகசீரிஷம் அப்படின்னாலே வந்து பார்த்திங்கனாக்கா ஒன்று ரெண்டாம் பாதம் வந்து ரிஷபத்துலேயும், மூணு நாலு வந்து முதனத்துலேயும் இருக்குது. இந்த ராசியின் இந்த நட்சத்திரத்தின் அதிபதி வந்து பார்த்திங்கனாக்கா செவ்வாய் பகவான். ராசி வந்து பார்த்திங்கனாக்கா ரிஷப ராசியில் இருக்கும்போது சுக்கரனும், மிதனத்தில் இருக்கும்போது புதனும் ராசி அதிபதியாக வருவாங்க. சரி, இந்த நட்சத்திரம் வந்து பார்த்திங்கனாக்கா என்ன, இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து என்ன பலன்களை அனுபவிப்பாங்க அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும். இது வந்து ரொம்ப துடிப்பும் வேகமும் கொண்ட ஒரு நட்சத்திரம். செவ்வாயோட காரகத்துவங்கள்லாம் இதுக்கு அப்படியே பொருந்தும் அப்படின்னு சொல்லலாம். நல்ல உடல் பலமும் மன தைரியமும் கொண்ட ஒரு நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி சொல்லணும். சரி, இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எந்த ஒரு செயலையும் துடிப்போடையும் வேகமாகவும் செய்கிறது ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். சுறுசுறுப்பு இவங்க கூடவே இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லலாம். சரி, இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மிக அதிகமான தன்னம்பிக்கையும் தைரியமும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகம். இந்த நட்சத்திரம் ஒரு குடும்பத்தில் இருக்குது அப்படின்னாலே அந்த குடும்பத்தில் லவ் மேரேஜ் அப்படிங்கிறது நிச்சயமாக இருப்பாங்க. ஒன்று, கடந்த காலத்தில் லவ்ங்கிறத சந்திச்சிருப்பாங்க. இல்லை, அந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களே வந்து பார்த்திங்கன்னா காதல் கல்யாணத்தை பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம உறுதியாக சொல்ல முடியும். ஏன் அப்படின்னா, சந்திரன் வந்து பார்த்திங்கனாக்கா ரிஷபத்தில் வந்து உச்சம் பெறாரு. தன்னோடய உச்சப்பாகையை கடந்து மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கும் போது வந்து பார்த்திங்கனாக்கா அந்த சந்திரன் தான் மனோகாரகன் வர்றார். அப்போ இவங்களுக்கு இயல்பாகவே அழகு, கலை, ரசனை அப்படிங்கிறதெல்லாம் அதிகம். ஒரு இடத்துல இவங்க இருக்காங்க அப்படின்னாலே அந்த இடத்தோட கவனத்தை இவங்க பக்கம் திருப்பக்கூடிய ஆற்றல் இவங்கள்ட்ட இருக்கும். இவங்களோட ஆட்டிடியூட், இவங்களோட செய்கைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா மற்றவங்களை ஈர்க்கக்கூடிய தன்மையில் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லணும். அது ஏன் அப்படின்னா, இந்த நட்சத்திரத்தை வந்து பார்த்திங்கன்னா வான்வெளியில் நம்ம பார்க்கும்போது மானோட தலை போன்ற ஒரு வடிவம் தெரியும். அப்போ மான் தான், இந்த மான் தலை தான் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த நட்சத்திரத்தோட குறியீடு. அப்போ மானுனாலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அழகு அப்படிங்கிறத சொல்லலாம். அதோட செயல்பாடுகள்லாம் ரொம்ப ஈர்க்கக்கூடிய விதத்தில் இருக்கும் அப்படிங்கிறது தான் அதுக்கு காரணம். ஒட்டுமொத்தத்தோட கவனத்தையும் இவங்க பக்கம் இருக்கும் போது, அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும், இவங்களுக்கு காதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இயல்பாகவே இவங்க கூட தொடர்பில் இருக்கும் அப்படிங்கிறது உறுதியாக சொல்லலாம். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து பார்த்திங்கனாக்கா குழந்தைகளுக்காக கடினமாக உழைக்கக்கூடியவங்க அப்படின்னு சொல்கிறோம். குழந்தைங்களால் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று, அதீத அன்பு அவங்க மேலே வச்சு அதன் மூலமாக சஃபர் ஆவாங்க. இல்லை, அந்த அன்பு கிடைக்காமல் சஃபர் ஆவாங்க. ரெண்டு வகையான பாதிப்புகளும் வந்து பார்த்திங்கனாக்கா கண்டிப்பாக இவங்களுக்கு ஏற்படும் அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம். இந்த மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களோட வம்சத்தில் வந்து பார்த்திங்கனாக்கா நகை அடகு கடை நடத்துகிறவங்க, பணம் கொடுக்கல் வாங்கல், வட்டி தொழில் செய்கிறவங்க, அரசாங்க வேலையில் இருக்கிறவங்க, அரசாங்கத்தால் நன்மை அடைகிறவங்க, ஆசிரியராக இருக்கிறவங்க, ஆசிரியர் தொழில் செய்கிறவங்க, மற்றவங்களுக்கு கைட் பண்ணக்கூடிய அனைத்து தொழிலும், இன்சூரன்ஸ் பாலிசி அந்த மாதிரியான, மற்றவங்களுக்கு வழிகாட்டுதலாக இருக்கக்கூடிய கைடு அந்த மாதிரியான இருக்கிறாங்க இல்லைங்களா, கவுன்சிலிங் கொடுக்குறவங்க, அவங்கள மாதிரியான ஆட்கள் எல்லாமே இவங்களோட இந்த மிருகசீரிஷ நட்சத்திர பரம்பரையில் சம்மந்தப்பட்டவங்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம். சரி, இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு என்ன விதமான திசாபுத்திகள் ஏற்படுது? பிறக்கும் போதே ஜனன காலத்தில் வந்து பார்த்திங்கனாக்கா செவ்வாய் திசை ஸ்டார்ட் அப்பில் வருது. செவ்வாய் முடிஞ்சு அடுத்ததாக வரக்கூடிய ராகு திசை அப்படிங்கிறது பெரும்பாலும் வந்து பார்த்திங்கனாக்கா ராகு சரியான பொசிஷனில் இருந்துட்டார் அப்படின்னாக்கா இவங்களை பொருளாதாரத்தில் வந்து மிகப்பெரிய மாற்றத்தை நோக்கி கூட்டி போயிடும்.
நல்ல கல்வியை கொடுக்குறோம், நல்ல முன்னேற்றமான சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுத்துறோம், நல்ல உயர்வை நோக்கி கூட்டி போகிறோம். ராகுவுக்கு வீடு கொடுத்த கிரகங்கள் மற்றும் சாரம் கொடுத்த கிரகங்கள் நல்ல நிலையில் இருக்கும்போது அது நடந்துடும். ஆனால் 90% ஜாதகங்களில் ராகு வந்து பார்த்திங்கனாக்கா ஏதோ ஒரு வகையில் டிராபேக்கில் இருக்கும் போது கடுமையான பாதிப்புகளை அந்த இளம் வயதிலே வந்து இவங்க சந்திச்சிருவாங்க அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும். சில ஜாதகங்களில் மாறுபாடுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஏன் அப்படின்னா ராகு சுபத்தன்மையோடு இருக்கும்போது ராகு சுபகிரகங்களோடு சேரும் போது அந்த மாற்றங்கள் ஏற்பட்டுரும். சரி, அப்போ இளம் வயதிலே வந்து பார்த்தீங்கன்னாக்கா கடினத்தன்மையோட வாழ்க்கையை ஆரம்பிக்கக்கூடிய இந்த மிருகசிரிச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நிறைய அனுபவத்தை அதன் மூலிமா கற்றுக்கிறாங்க. வாழ்க்கையை எப்படி கையாளணுங்கிற நேர்த்தி இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரி, அடுத்து வரக்கூடிய குருதசை வந்து பார்த்திங்கனாக்கா இவங்களுக்கு வந்து நன்மைகளை தருமா அப்படின்னா கண்டிப்பாக தருது. பொருளாதார சம்மந்தப்பட்ட உயர்வை நோக்கி எடுத்துகிட்டு போகுது. சரி, குருதசை முடிஞ்சு அடுத்தது வரக்கூடிய சனிதசை வந்து பார்த்திங்கனாக்கா இவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தை கொடுக்காமல் போகிறது இல்லை. அதாவது வந்து பொருளாதார சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நல்லபடியாக கொண்டு போயிட்டாலுமே கூட இந்த சனி ஜனனகால ஜாதகத்தில் எந்த பாவகத்தில் இருக்குதோ அந்த பாவக தொடர்பான ஒரு கசப்பை ஏற்படுத்திட்டு தான் வெளியே போகும் அப்படிங்கிறத நம்ம உறுதியாக சொல்ல முடியும். சரி, அப்போ தசாபுத்தி அப்படின்னு வரும்போது இந்த சனி தசை வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு கடுமையான தாக்கத்தை இந்த மிருகசிரிச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கொடுக்குது அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இருக்க முடியாது அப்படிங்கிறத நம்ம உறுதியாக சொல்லலாம். மொத்தத்தில் இந்த மிருகசிரிசம் அப்படின்னாக்கா டக்குன்னு நமக்கு ஞாபகம் வர்றது வந்து பார்த்திங்கனாக்கா பிரம்மனோட கொய்யப்பட்ட 5வது தலை அப்படிங்கிறது தான் நமக்கு ஞாபகம் வரணும். அப்போ இயல்பாகவே வந்து பார்த்திங்கனாக்கா இவங்களுக்கு என்ன சொல்கிறோம் அப்படின்னா குழந்தைகள் தொடர்பான விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருந்துக்குங்க. குழந்தைகள் தொடர்பான விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா ரொம்ப எஃபர்ட் போட்டு ரொம்ப தன்னை வருத்திக்கிட்டு எதையும் செஞ்சு அதன் மூலமா வந்து பார்த்திங்கனாக்கா ஏமாற்றத்தையும் மன அழுத்தத்தையும் பெறுறதுக்கு அதை வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணால் இவங்களுக்கு பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இவங்க வந்து அந்த வட்டி தொழில் அப்படிங்கிறத செய்யாமல் இருக்கிறது சிறப்பை தரும். ஆசிரியர் தொழில் நிச்சயம் செய்யலாம், அது வந்து பார்த்திங்கனாக்கா பிரச்சனை இல்லை. இளம் வயதிலே வந்து பார்த்திங்கனாக்கா இப்போ பெண்களாக இருக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த குழந்தைகள் சம்மந்தப்பட்ட பாதிப்புகள்லாம் அவங்களுக்கு ஏற்படாமல் இருக்கணும் அப்படின்னா மற்றவங்களுக்கு வழிகாட்டுறது இல்லை டியூஷன் எடுக்கிறது இல்லை ஆசிரியர் பணியை தொழிலாக செய்கிறது இந்த மாதிரியான வேலைகளை செஞ்சுக்கிட்டு வரும்போது அதாவது மற்றவங்களுக்கு பயன்பெறும் வகையில் குறிப்பாக குழந்தைகளுக்கு பயன்பெறும் வகையில் இவங்களோட வாழ்க்கையை அமைச்சிக்கிட்டாங்க அப்படின்னா அந்த பாதிப்புகள்லேருந்து இவங்க படிப்படியாக ஈஸியாக வெளியே வந்துட முடியும் அப்படிங்கிறத நம்ம உறுதியாக சொல்லலாம். இப்போ இது சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம தீர்க்கறதுக்கு வந்து வழி அப்படின்னா ஆஃபனேஜில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு தன்னால் முடிஞ்ச உதவிகளை இவங்க சின்ன வயசுலேருந்து மிருகசிரிச நட்சத்திரத்தில் பிறந்துருச்சு ஒரு குழந்தை அப்படின்னாலே அதோடய பெற்றவங்க வந்து பார்த்திங்கனாக்கா அந்த குழந்தை சின்ன வயசில் இருக்கும்போதே இல்லை ஒவ்வொரு பர்த்டே அப்போவும் ஆஃபனேஜுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதாவது அனாதாசிரமங்களுக்கு முடிஞ்ச உதவிகளை செஞ்சுக்கிட்டு வர்றது வந்து பார்த்திங்கனாக்கா இந்த தாக்கங்கள்லாம் ஏற்படாமல் தவிர்க்கிறதுக்கான ஒரு வழியாக வந்து பார்த்திங்கனாக்கா அமையும் அப்படிங்கிறத சொல்லலாம். சாய்பாபா, ராகவேந்திரர் இது போன்ற குரு வழிபாடுகளை மேற்கொள்வது ரொம்ப ரொம்ப நன்மைகளை தரும் அப்படிங்கிறத சொல்லலாம். இப்போ இந்த மாதிரியான வழிபாட்டு முறைகளை இவங்க இந்த மிருகசிரிச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வரும்போது வாழ்க்கையில் மிக மிக உன்னதமான ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும். இந்த மிருகசிரிச நட்சத்திரத்தை பிறந்தவங்களுக்கு ஏன் குழந்தைகள் தொடர்பான பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னா இவங்க போன ஜென்மத்தில் வந்து குழந்தைகளை சரியாக கவனிக்காமல் விட்டவங்க தான் இந்த மிருகசிரிச நட்சத்திரத்தில் பிறக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு கணக்கு. அப்போ இந்த ஜனனம் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு பதில் சொல்லக்கூடிய ஒரு அமைப்பில் தான் இவங்களோட வாழ்க்கை இருக்கும். அப்போ இந்த மிருகசிரிச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அதை வந்து சின்ன வயசுலேருந்தே அந்த கவனத்தை கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னாக்கா அந்த கர்மாங்கிறது படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். அது பாசிட்டிவாக உங்களுக்கு நன்மைகளை செய்யும். இது மற்ற குழந்தைகளையும் சேர்த்து நம்ம கவனிக்கும் போது மற்றவர்களோட குழந்தைகளுக்கு நம்ம வந்து உதவிகரமாக இருக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா உங்களோட கர்மா வந்து படிப்படியாக குறைஞ்சி நன்மைகள் நடக்க ஆரம்பிக்கும் அப்படிங்கிறத உறுதியாக சொல்ல முடியும். மொத்தத்தில் மிருகசிரிச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க குரு வழிபாடு ஜீவசமாதி வழிபாடுகளை செய்கிறது மிக சிறப்பான உன்னதமான நிலையை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். அநாதாசிரமங்களில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செஞ்சுக்கிட்டு வரும்போது வாழ்க்கையில் பல உன்னதமான சூழ்நிலைகள் ஏற்படும் அப்படிங்கிறது உறுதியாக சொல்ல முடியும். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து பார்த்திங்கனாக்கா
முருகர் வழிபாடு மேற்கொள்கிறது. குறிப்பாக வந்து திருச்செந்தூர் முருகனை வழிபாடு பண்ணுறது மிகச்சிறப்பான உன்னதமான நிலைகளை ஏற்படுத்தும். திருச்செந்தூர் முருகன் வந்து பார்த்திங்கன்னா அவரே வந்து குரு அப்படிங்கிறது தான் கணக்கு. அங்கே வந்து குருவுக்காக யாருக்கெல்லாம் குரு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அடிபடுது, குரு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது அப்படின்றாங்களோ அவங்கெல்லாம் அங்கே போய் வழிபாடு பண்ணும்போது சிறப்பு. இந்த நட்சத்திரம் செவ்வாயோட நட்சத்திரமாக இருந்தாலும் இதில் குழந்தைகள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வருது அப்படிங்கிறதுனால, குழந்தைகளோட காரக கிரகம் குருவாக வர்றதுனால நம்ம திருச்செந்தூர் கோயிலுக்கு போயிட்டு வர்றது மிகச்சிறப்பான உன்னதமான நிலைகளை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குங்கிறத நம்ம உறுதியாக சொல்லலாம். மிருகசீரிச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வாழ்க்கையில் இந்த நான் சொல்லிட்டு வச்ச ஒரு சில பரிகாரங்களை பரிகாரத்தை மட்டும் செஞ்சுட்டு வந்தாங்க அப்படின்னாக்கா வாழ்க்கையில் அவங்க மிக மிக உன்னதமான நிலையை நிச்சயமாக அடைவாங்க அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம். நாடும் நாட்டு மக்களும் நலமுடன் வாழ நவகிரகங்களை வேண்டி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.